Hi friends, welcome to Gracie Box. இன்னைக்கு வந்து ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் வந்து இது வந்து இறால் வெந்தய குழம்பு. இது எப்படி பண்றது, என்ன என்னென்ன தேவைங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. வெந்தயம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன், இறால் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். தேவைக்கு அளவாக உப்பு, எண்ணெய், இது வந்து பழப்புளி கரைச்சல் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு பால் மட்டும் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 100 கிராம், பூண்டு நம்ம விருப்பம், அது உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 5-6 பல் பொறிச்சு வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை. ஓகே, இப்போ நான் தேவையான என்னென்ன பொருளுங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறோங்களே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இறால் வெந்தய குழம்பு வைக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டி, மண் சட்டி எடுத்துருக்குறேன். இன்றைக்கி மண் சட்டியில் வச்சு, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, மண் சட்டியில் இன்றைக்கி வைக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக விடலாம், அதிகமாக விட வேணாம், ஓரளவு நம்ம ஒரு 100 ml விடலாம். இதில் வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி இதை கட் பண்ணல, முழுசு முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் சரி. ஸோ நான் இதுக்கு வந்து நான் முழுசாக இன்றைக்கி வெங்காயம் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போதான் பொரிஞ்சுக்கிட்டு வருது பாருங்க. பாருங்க, இப்போ இது வந்து கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் அந்த வச்சுருக்க அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் அந்த வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை சுடுதண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 50 கிராம் வெந்தயம், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோனாலும் போடலாம், கசப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இறால் அதில் போடலாம், 250 கிராம் இறால். இதையும் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நான் இப்போ போடுறேன். அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ தேவை பத்தாது இல்லைங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி விடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், இறாலெல்லாம் நல்லா சிவப்பு கலரில் வந்திருக்குது, இந்த கலரில். இப்போ நான் தண்ணியே ஊற்றலை, பாலும் ஊற்றலை. ஸோ இதில் வந்து நான் இந்த இறாலில் தண்ணித்தன்மை இருக்கும், அந்த எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி அதுவே வந்து இதாகிருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கப், இந்த கப்பில் 1/2 கப் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது நான் வீட்டை செஞ்சவங்க ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மிளகாத்தூள் எப்படி செய்கிறேன்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ இந்த இதில் வந்து 1/2 கப் மிளகாத்தூள். கரைச்சி வச்சிருக்க இந்த பழப்புளியையும் இதில் விடுறேன். நிறைய விடலாம். அதை கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை மூடி விடலாம். ஓகே, 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போது பாருங்கள், இது நல்லா இப்போ வந்து கிரேவி மாதிரி இப்போ ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு.
வச்சதை நல்லா நம்ம கிளறி விடலாம். பாலும் விட போகிறேன், தேங்காய் பாலும் விட போகிறேன். நான் இதில் கட்டி பால் ரெண்டு ஒரு ஒரு பாதி தேங்காயில் எனக்கு கிடச்சது இந்த பால் வந்து ஒரு கப் ஆச்சு. நான் இப்போ இதை விடுறேன். தேங்காய் பால் விட்ட பிறகு நம்ம மூட வேணாம், இப்படியே ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஓகே, இப்போ நம்மளோட இறாலும் வெந்தய குழம்பும் தயாராகிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள சாப்பாடோடு சாப்பிட்டு கொள்ளலாம். இது வந்து இந்த உங்களுக்கு வந்து ரொம்ப குழம்பா இப்படி வேணும்னா ஓகே இப்படியும் எடுத்துக்கிறலாம். இப்போ இல்லை இதை விட கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு சொன்னால் இன்னும் நல்லா வத்த விடுங்கோ, விட்டு நல்லா கிளறுங்க. ஓகே, நம்ம இறால் வெந்தய குழம்பு ரெடி. இப்போ நம்ம அது டிஷ்ஷுக்கு போடலாம். டட்டடேங், இறால் வெந்தய குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய். Why?